எனது தேசத்தின் வளர்ச்சிக்கு நான் எவ்வாறு பங்களிக்க முடியும், நாம் என்னவெல்லாம் செய்தால் நாமும் நமது குடும்பமும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயமும் இந்த நாடும் முன்னேறும் என்பதை பற்றி இனி காண்போம். சுற்றிலும் குப்பை கொட்டுவதை நிறுத்துங்கள். உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. உபாகமம் 23:14. குப்பைகளை தொட்டியில போடணும், தெருக்களை எச்சில் துப்பாமல் இருக்கிறது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும். ஏசாயம் 32:20 இவ்வாறு சொல்லுகிறது, நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொருவரும் ஒரு மரத்தையாவது நட வேண்டும். உங்களது அன்றாட வாழ்வில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருட்களை, அதாவது எளிதில் மட்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க. பொது போக்குவரத்து இல்லை கார்களை பகிர்ந்து கொண்டு பயன்படுத்தினால் நல்லது. மாசு கட்டுப்பாட்டுக்காக உங்களது வாகனங்களை அடிக்கடி சரிபார்த்து கொள்ளுங்க. மூன்றாவது, குழந்தையின் கல்விக்கு உதவ வேண்டும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவங்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27 இவ்வாறு சொல்லியிருக்கு. நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் வளர்ச்சிக்கும் குழந்தைங்களுடைய கல்வி மிகப்பெரிய அளவில் உதவும். நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு ஏழை குழந்தைக்கு உதவ முன்வர வேண்டும். பண உதவி மட்டுமல்லாது நம்மளுடைய ஓய்வு நேரங்களில் அவங்களுக்கு இலவசமாக பாடங்களை கற்றுத்தரலாம். நான்காவதாக, நாட்டினோட வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிற மற்றொன்று ஊழல் புரிவதை நிறுத்த வேண்டும். பைபிளில் யாத்ராகம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தையை புரட்டும் என்று சொல்கிறது. ஊழலை வேண்டாம் என்று கூறுங்கள். லஞ்சம் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம். இது உண்மையில் மிகவும் எளிமையானது. அது உன்னில் தொடங்கி உன்னுடன் முடிகிறது. இதை குறித்து நீதிமொழிகள் 14:34, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டாருடன் சிறந்த நண்பர்களா இருங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று லூக்கா 10:27 சொல்லியிருக்கு. நம்ம அனைவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பரபரப்பா இருக்கோம். யாருக்கும் தெரியாது பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்க பேர் கூட. உங்களுக்கு உடனடியாக உதவி தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு அருகாமையில் வசிப்பவர்கள் தான் உங்களுக்கு உதவ முடியும். உங்கள் அண்டை வீட்டாரோட நல்ல உறவை ஏற்படுத்திக்கோங்க. சுற்றுப்புறங்களில் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சிறந்த இடமாக மாற்றிக்கொள்ளுங்க. தேவைப்படுகிறவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யுங்க. மற்றவர்களுக்கு செய்யும் உதவியே நாம் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல சிகிச்சையாக இருக்கும். இது உதவி பெற்றவங்க மட்டுமல்ல, உதவி செய்தவர்களுடைய ஆத்மாவுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும். தேவனும் நம்ம இடத்துல அதே தாங்க சொல்கிறாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாரு. நீதிமொழிகள் 19:17. அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஒரு சிலரை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு அவங்களிடத்த அன்பு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும். உன் தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும்னு ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுறாரு. 7வதாக, நாம் எல்லா விதிகளையும் பின்பற்ற வேண்டும். 1 பேதுரு 2:13, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியணும் சொல்லியிருக்கு. பல நேரங்களில் நாம் இந்த விதிகளை கரெக்டாக பின்பற்றும் போது நம்மளை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. 8வது, சாதி மத இன பாகுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இனவாதத்திற்கு எதிராக நாம் எல்லாரும் ஒன்றாக நிற்போம். வேதம் தெளிவாக சொல்லுது, கூடுமானா உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க. மன வளர்ச்சி குன்றிய அல்லது ஊனமற்ற குழந்தைங்க மனது புண்படுற மாதிரி அவங்கள இடத்துல பாகுபாடு காட்டாதீங்க. உற்சாகமான வார்த்தைகளை பேசி அவங்கள ஊக்கப்படுத்துங்க. இவங்க என்ன ஜாதி, இவங்க ஆணா பெண்ணா, இவங்க ஊனமுற்றவங்க, இவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்களோ, இவங்க பார்க்குறக்கு அழகா அசிங்கமா, அவங்களுடைய வயது, அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் நமக்குள்ள பாகுபாடு ஏற்படலாம். மாதிரி ஏற்படக்கூடிய எல்லா பாகுபாடுகளையும் தவிர்த்து நாம் அனைவரும் ஒன்றாய் வாழ்வோம். அதனால் நாமும் முன்னேறுவோம், நம் நாடும் முன்னேறும். நன்றி, வணக்கம்.